இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பாண்டியன்ஸ்வசிரியரில் ஒரு வழியாக வந்து கண்ணன் ஐஸ்வர்யா இந்த காதல் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எல்லாருக்கும் உண் உண்மை வெளில தெரிய ஆரம்பிச்சிருச்சு அது வந்து தனத்துக்கிட்டே மாட்டிட்டாங்க தான் வந்து கண்ணன் மாதிரிலாம் பண்ண மாட்டான் கண்ணன் சின்ன பையன் கண்ணன் சின்ன பையன் திருப்பி திருப்பி சொன்னது முல்லைக்கும் மீனாக்கும் கூட அவங்களால டவுட் இருந்துச்சு ஆனால் வந்து சில அம்மாக்கள்லாம் வந்து குழந்தைங்க வந்து எவ்வளோதான் மோசமான விஷயங்கள் பண்ணால் கூட ஏன் பையன் அப்படிலாம் பண்ண மாட்டோம் அப்படிங்குவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு இடத்துல அந்த தாய் பாசத்தோடு தான் தனம் வந்து கண்ணனை மட்டும் எப்பையுமே நினச்சிருக்காங்க அவன் சின்ன பையன் அவன் சின்ன பையன் அப்படிங்குவாங்க ஸோ அவங்ககிட்டக்கே வந்து மாட்டினதுனால தனம் கண்டிப்பாக லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுப்பாங்க ஏன்னா வந்து ஐஸ்வர்யா மூலம் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டு இந்த மாதிரி பகுதியெல்லாம் வச்சுக்காத இங்கே வந்து கண்டிப்பாக அதுவும் கஸ்தூரியோட சொந்தங்கள்லாம் ஒரு பெரிய டேஞ்சர் அது அது மட்டும் இல்லாமல் இந்த வயசில் உனக்கு இது தேவையில்லை உனக்கு தேவையான கல்யாணத்தை நாங்கள் பண்ணி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க அதே மாதிரி ஏற்கனவே அவங்க இன்னமும் எவ்வளோதான் வந்து முல்லையும் மீனாவெல்லாம் கொஞ்சம் மாடனாக இருந்தாலும் கூட இவங்க ரொம்ப ஓல்ட் ஃபேஷன்டு தான் பழைய காலத்து ஆள் தான் அவங்க தானம் ஸோ அதே தான் வந்து இவங்களாம் அந்த ஆட்டோவில் ஏறி பே பேசுறதுக்கு போகும்போது கூட சொன்னது தான் சொன்ன மாதிரி தான் பொம்பளை பிள்ளையை போய் அனுப்பலாமா அப்படிங்கிற மாதிரி ஆள் தான் அவங்க ஸோ அவங்க கண்டிப்பாக இதெல்லாம் சேர்த்து வச்சு இதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி கண்ணனுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க இதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணன் திருப்பி ரெசிஸ்ட் பண்ணார் திருப்பி பிரச்சனை பண்ணுறாரு இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை ஏன் இப்படி பண்ணக்கூடாது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதுலேருந்து இந்த பதினஞ்சாயிரரூபா திருடுன உண்மெல்லாம் இந்த மூணு நாள் கூட தெரிய வந்துச்சு அப்படின்னா எப்படிலாம் கஷ்டப்பட்டு தெரியுமா அவங்க வளர்த்தோம் என்ன தெரியுமா எவ்வளோ எவ்வளோ பாசமோ மேலே இருந்திருக்கா தெரியுமா தனம் அப்படின்னு தனத்தை ஏதாச்சும் எதிர்த்து பேசினதுக்கப்புறமா இந்த ஃப்ளாஷ்பேக்கு போகும்னு தோணுது அதுவும் வந்து இதை வந்து அந்த லக்ஷ்மி அம்மா அவங்க தான் வந்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் சாரி பாகுவதி அம்மா அவங்க தான் வந்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா வந்து இது இதெல்லாம் உண்மையாக நடந்துச்சு தனத்துக்கும் மூர்த்தியும் கல்யாணம் நடந்த போதுலேருந்து அவங்களை இப்படிலாம் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த வானத்தை போலவோட ஃபர்ஸ்ட் ஆஃப் மாதிரி வந்து கண்டிப்பாக கதை போகும்னு சொல்லி தோணுது அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அப்போ அந்த அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் வரப்போது அஞ்சு மணி நேரம் ஃப்ளாஷ்பேக் அஞ்சு மணி நேரம் ஃப்ளாஷ்பேக் வரதுக்கு முக்கியமான காரணமாக இந்த கண்ணனுடைய க நடவடிக்கைகள் தான் இருக்க போகுதுன்னு தோணுது உங்களுக்கு அந்த ஃப்ளாஷ் பார்க்க ஆர்வமாக இருக்கா அதில் இது வரைக்கும் முல்லைக்கு அதிர்ஜி அதுக்கப்புறம் கண்ணன் அப்புறம் ஜீவாலாம் இருக்காங்க குட்டியா அப்புறம் மூர்த்தி தனம்லாம் இருக்காங்க நம்ம மீனா இருக்க மாதிரி காமிக்கல ஒருவேளை ஜனார்த்தன எங்கே காமிச்சு டக்குன்னு மீனா ஒரு சீனில் காமிச்சா நல்லாயிருக்கும் அது இல்லாமல் இதெல்லாமே கண்ணனுக்காக தான் சொல்லப்பட போகுது அப்படின்னு சொல்லி தோணுது உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது கண்ணனுக்காக தான் இருக்குமா இல்லை வேறு எதுவும் காரணத்துக்காக இருக்குமா கண்ணனோட காதில் அந்த குடும்பம் ஏற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை ஏற்றுக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம் பொருள் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ